வணக்கம். தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் தேர்தல் நடத்த விதிமுறைகள் அமலில் உள்ளதால் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தனது கார்களை சட்டப்பேரவை செயலரிடம் ஒப்படைத்தனர். புதுச்சேரியில் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தேர்தல் நடத்த விதிமுறைகள் அமலில் உள்ளதால் அரசு வாகனங்களையும் அரசு அலுவலகங்களையும் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பயன்படுத்தக்கூடாது என்று தலைமை தேர்தல் ஆணையர் அதிகாரி ஜவஹர் உத்தரவிட்டிருந்தார். அதன்படி புதுச்சேரியில் உள்ள அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் பயன்படுத்தி வந்த கார்களை இன்று சட்டப்பேரவை வளாகத்தில் நிறுத்தி அதன் சாவிகளை பேரவை செயலர் தயாளனிடம் ஒப்படைத்தனர். மேலும் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அலுவலகமும் பூட்டப்பட்டு சாவிகளும் பேரவை செயலாளரிடம் ஒப்படைக்கப்பட்டது. மத்திய அரசு அமல்படுத்தியுள்ள குடியுரிமை சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி புதுச்சேரி வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மத்திய அரசு அமல்படுத்தியுள்ள குடியுரிமை சட்டத்திற்கு நாடு முழுவதும் பல்வேறு அமைப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். பல கட்ட போராட்டங்களையும் நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக இன்று மத்திய அரசு அமல்படுத்தியுள்ள இந்திய குடியுரிமை சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி வழக்கறிஞர் சார்பில் நீதிமன்ற நுழைவாயில் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வழக்கறிஞர் பாலசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 20-க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ முத்துமாரியம்மன் முத்தையா சுவாமி திருக்கோவிலின் பங்குனி உத்தரப்பெருவிழாவையொட்டி அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் யானை வாகனத்தில் சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ முத்துமாரியம்மன் முத்தையா சுவாமி திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் பங்குனி உத்தரப்பெருவிழா 14-ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பங்குனி உத்தர திருவிழாவையொட்டி தினந்தோறும் இரவு பல்வேறு வாகன சேவை நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் யானை வாகனத்தில் எழுந்தருளி திருவீதி உலா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டு சென்றனர். புதிய கல்விக் கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர் கூட்டமைப்பு சார்பில் தபால் அனுப்பும் போராட்டம் நடைபெற்றது. புதுவை யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு சார்பில் பேரணி, ஹைகோர்ட் நீதிபதிக்கு தபால் அனுப்பும் போராட்டம் இன்று நடந்தது. காமராஜர் சிலை சந்திப்பில் தொடங்கிய பேரணிக்கு கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் தமிழரசன், தலைவர் பிரவீன் பிர்லா தலைமை வகித்தனர். நிர்வாகிகள் சுஷாந்த், தமிழ்மணி, மணிகண்டன், கௌதம் முன்னிலை வகித்தனர். பேரணியில் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர். பேரணி முக்கிய வீதிகளின் வழியாக தலைமை தபால் நிலையத்தை அடைந்தது. அங்கு மாணவர் கூட்டமைப்பு நிறுவனர் சுவாமிநாதன் சிறப்புரையாற்றினார். பின்னர் தேசிய கல்விக் கொள்கையால் மாணவர்கள் எதிர்காலம் பாதிக்கப்படும், எனவே அவசரகதியில் தேசிய கல்விக் கொள்கையை புதுவையில் திணிக்கக்கூடாது என வலியுறுத்தி ஹைகோர்ட் தலைமை நீதிபதி, கவர்னர், முதலமைச்சர் ஆகியோருக்கு மாணவர்கள் தபால் அனுப்பினர். புதுச்சேரியின் பல்வேறு இடங்களில் 24 மணி நேரமும் செயல்படும் சோதனை சாவடிகளை தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் நேரில் சென்று ஆய்வு செய்தார். புதுச்சேரி பாராளுமன்ற மக்களவை தேர்தல் அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து புதுச்சேரியில் தேர்தல் மாதிரி நன்னடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளன. இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகளை கண்காணிக்க புதுச்சேரியின் பல்வேறு இடங்களில் 24 மணி நேரமும் செயல்படும் பறக்கும் படை மற்றும் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த சோதனை சாவடிகளுள் தவளக்குப்பம், முள்ளோடை மற்றும் சோரியாங்குப்பம் ஆகிய பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள சோதனை சாவடிகளை புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்க நேற்று இரவு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அங்கிருந்த வாகன சோதனை பதிவேட்டை பார்வையிட்டு சோதனை சாவடிகளுக்குள் நியமிக்கப்பட்டுள்ள அலுவலகர்களின் எண்ணிக்கை மற்றும் வருகை, பறக்கும் படையினர் மேற்கொண்டு வரும் தொடர் ஆய்வுகளின் விவரம் குறித்து கேட்டறிந்தார். மேலும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் சோதனை சாவடி அலுவலகர்கள் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து உரிய அறிவுரைகளையும் வழங்கினார். பாராளுமன்ற தேர்தலையொட்டி மறைந்த முன்னாள் அமைச்சர் கண்ணன் ஆதரவாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மக்களவைத் தேர்தலையொட்டி மறைந்த முன்னாள் அமைச்சர் கண்ணனின் ஆதரவாளர்கள் கூட்டம் அவரது மகன் விக்னேஷ் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் அனைத்து தொகுதிகளைச் சேர்ந்த கண்ணன் ஆதரவாளர்கள் பங்கேற்று தங்களது அரசியல் ஆலோசனை தெரிவித்தனர். பெரும்பாலான ஆதரவாளர்கள் சட்டசபை தேர்தலில் கவனம் செலுத்துவோம் என்று கருத்துக்களை முன்வைத்தனர். கூட்டத்தில் பேசிய விக்னேஷ், மக்களவைத் தேர்தல் நடக்க உள்ளதால் கட்சி துவங்குவதை பின்பார்த்துக் கொள்ளலாம் என்றும் விரைவில் கண்ணன் பெயரில் இயக்கம் தொடரப்படும் என தெரிவித்தார். மேலும் தேர்தலில் யாருக்கு ஆதரவு என்பது பிறகு அறிவிக்கப்படும் என்றார்.
தேர்தல் நன்னடத்தை விதிகள் மற்றும் தேர்தல் செலவினங்கள் தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட மற்றும் பதிவு பெற்ற அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடனான விளக்கக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி பாராளுமன்ற மக்களவைத் தேர்தல் அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து புதுச்சேரியில் தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளன. இந்த தேர்தல் நன்னடத்தை விதிகள் மற்றும் தேர்தல் செலவினங்கள் தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட மற்றும் பதிவு பெற்ற அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடனான விளக்கக் கூட்டம் மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் தலைமையில் மாவட்ட ஆட்சியரகத்தின் கருத்தரங்க கூடத்தில் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கும் வரை வேட்பாளர்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் கடைபிடிக்க வேண்டிய தேர்தல் நன்னடத்தை நெறிமுறைகள் மற்றும் செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை குறித்து விளக்கி கூறப்பட்டது. மேலும் தேர்தல் செலவினங்களை வழிகாட்டுதலின்படி பராமரித்தல் மற்றும் குறித்த காலத்திற்குள் செலவு கணக்குகளை சமர்ப்பித்தல் தொடர்பாகவும் இக்கூட்டத்தில் விளக்கி கூறப்பட்டது. மேலும் தேர்தல் நன்னடத்தை விதிகள் தொடர்பாக அரசியல் கட்சி பிரதிநிதிகள் எழுப்பிய சந்தேகங்களுக்கு இக்கூட்டத்தில் உரிய விளக்கங்கள் அளிக்கப்பட்டன. மாவட்ட உதவி ஆட்சியர் யஷ்வந்த் மீனா, மாவட்ட துணைத் தேர்தல் அதிகாரி வினயராஜ், நோடல் அதிகாரிகள் சிவக்குமார், ஜெகநாதன் மற்றும் தேர்தல் அதிகாரிகள், அங்கீகரிக்கப்பட்ட மற்றும் பதிவு பெற்ற அரசியல் கட்சி பிரதிநிதிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காமராஜர் சாலையில் அமைந்துள்ள ஜுவல்வன் நகைக்கடையில் சர்வதேச மகளிர் தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி காமராஜர் சாலை ஜெயராம் ஹோட்டல் அருகே அமைந்துள்ள ஜுவல்வன் நகைக்கடையில் ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச மகளிர் தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் மகளிர் தினத்தையொட்டி நேற்று மகளிர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடன போட்டிகள் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக ஃபைன்ஸ் ஆஃப் பாண்டிச்சேரி விருது வென்ற செல்வி சான் ரோச்சல் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார். மேலும் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். மேலும் இந்த மகளிர் தின விழாவில் ஜுவல்வனின் புதுச்சேரி கிளை மேலாளர் தமிழ்ச்செல்வன், துணை மேலாளர் சாய் கிருஷ்ணன் மற்றும் ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த மகளிர் தின விழாவில் நடனம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான வாடிக்கையாளர்கள் தங்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர். புனித பேட்ரிக் முதுநிலை பள்ளியின் பள்ளி பாதுகாவலர் புனித பேட்ரிக்கின் பெருவிழா நடைபெற்றது. புனித பேட்ரிக் முதுநிலை பள்ளியில் பள்ளியின் பாதுகாவலர் புனித பேட்ரிக்கின் பெருவிழா ஆரம்ப பள்ளி மற்றும் முதுநிலை பள்ளி வளாகத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. காலை 6:30 மணி அளவில் துவங்கிய இப்பெருவிழா கூட்டுப்பாடல் திருப்பலியினை புதுவை கடலூர் உறைமறை மாவட்ட மேதகு பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்த் தலைமையில் நடைபெற்றது. அருட்தந்தை ஜோசஃபால், அருட்தந்தை அருமை செல்வம், அருட்தந்தை மரிய ஆண்டனி, அருட்தந்தை ஆல்வின் அன்பரசு ஆகியோர் இணைந்து பள்ளியின் நலனுக்காகவும் நன்றியறிதலாகவும் திருப்பலியினை ஒப்புக் கொடுத்தார்கள். முன்னதாக புனித பேட்ரிக் சொரூபம் தாங்கிய சிறிய தேர் பவனியாக கொண்டுவரப்பட்டது. உலகம் முழுவதும் மார்ச் 17 புனித பேட்ரிக்கின் திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. புதுச்சேரிக்கு பெருமை சேர்க்கும் புனித பேட்ரிக் கல்வி நிறுவனம் இவ்விழாவினை வெகு சிறப்பாக வருடந்தோறும் கொண்டாடி வருவது அனைவரும் அறிந்ததே. இத்திருப்பலியின் போது மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், ஆலோசனை குழு உறுப்பினர்கள், பள்ளியின் நலன் விரும்பிகள், புதுவை வாழ் மக்கள், பொது தேர்வு எழுதி வரும் மாணவர்கள் ஆகியோரது நலனுக்காக சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது. பள்ளியின் பாதுகாவலராம் புனித பேட்ரிக்கின் பெருவிழா ஏற்பாடுகளை தாளாளர் ஃபிரெட்ரிக் ரெஜிஸ், மருத்துவ இயக்குநர் சீட்டா ஃபிரெட்ரிக், முதல்வர் ஆல்போன்ஸ் ஹில்டா ஆகியோர் தலைமையில் இருப்பால் ஆசிரிய பெருமக்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரியில் 5 பேரிடம் ரூபாய் 16.6 லட்சம் பணத்தை மோசடி செய்த சைபர் கிரைம் குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியைச் சேர்ந்தவர் சையத் இப்ராஹிம். இவர் வங்கிக் கணக்கில் இருந்து இவருக்கு தெரியாமல் ABES மூலம் ரூபாய் 20,000 பணத்தை எடுத்துள்ளனர். சுப்புலட்சுமி என்பவர் வங்கிக் கணக்கிலிருந்து ரூபாய் 54,000, அதேபோல் மணிகண்டன் என்பவரிடம் ஆன்லைன் மூலம் முதலீடு செய்தால் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என்று கூறினர். அவரிடம் ரூபாய் 12.50 லட்சம் மோசடி செய்துள்ளனர். இவரை அடுத்து புவனேஸ்வரி என்பவரிடம் ரூபாய் 1.96 லட்சம் பெற்று மோசடி செய்துள்ளனர். மேலும் புதுச்சேரியைச் சேர்ந்த காந்தராஜ் என்பவரிடம் கிரெடிட் கார்டு புதுப்பிக்க வேண்டும் என வங்கி அதிகாரி பேசுவது போல கிரெடிட் கார்டு விவரங்களை மர்ம நபர் வாங்கி அதன் மூலம் ரூபாய் 86,000 பணத்தை அவரது வங்கிக் கணக்கிலிருந்து எடுத்துள்ளனர். புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். கடன் வாங்கி தருவதாக கூறி நூதன முறையில் ரூபாய் 42.60 லட்சம் மோசடி செய்தவர் மீது புதுச்சேரி போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி மூலக்குளம் பகுதி எம்ஜிஆர் நகரை சேர்ந்தவர் சாம் ஓவன் வர்கீஸ்,
கேரளத்தை பூர்வீகமாக கொண்ட இவர் பெரிய தொழிலதிபர்களுக்கு கடன் வாங்கி அதன் மூலம் கமிஷன் பெற்று வருவாய் ஈட்டும் தொழில் செய்து வருகிறார். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் அனீஷ்குமார், வயது 48, புதுச்சேரி தனியார் நிறுவனத்தில் பணிபுரிகிறார். இருவரும் நண்பர்கள். அதன் அடிப்படையில் அனீஷ்குமார் தனது நிறுவனத்துக்காக ரூபாய் 10 கோடி கடன் தேவைப்படுவதாக கூறியுள்ளார். கடன் வாங்கி தருவதாக கூறிய சாம் ஓமன் வர்கீஸ் அதற்கு முன்பணம் செலுத்த வேண்டும் என கூறியுள்ளார். சாம் ஓமன் வர்கீஸ் கூறியதை நம்பிய அனீஷ்குமார் பல தவணைகளில் சாம் ஓமன் வர்கீஸ் வங்கிக் கணக்கில் மொத்தம் 42.60 லட்சம் செலுத்தியதாக கூறப்படுகிறது. பணம் செலுத்திய பிறகும் கடனை சாம் ஓவன் வர்கீஸ் பெற்றுத்தரவில்லையாம். மேலும் புதுச்சேரியிலிருந்து சாம் ஓவன் வர்கீஸ் வீட்டை காலி செய்துவிட்டு கேரளாவுக்கு சென்றதாகவும் கூறப்படுகிறது. இந்த மோசடி தொடர்பாக சாம் ஓவன் வர்கீஸ் மீது அனீஷ்குமார் புதுச்சேரி லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.